நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு அறிவியல் ஆசிரியர் கையேட்டில் பார்த்தீங்கன்னா நான்காம் வகுப்புக்கும் ஐந்தாம் வகுப்புக்கும் புத்தகத்தில் என்ன பயிற்சி செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. அதற்கான கற்றல் விளைவுகளையும் கொடுத்துருக்காங்க. மூளையின் பணிகளை விவரிப்பு, மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தின் பணிகளை விவரிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த செயல்பாடுகளை வந்து நாம் பார்க்கலாம். முதல்ல நான்காம் வகுப்பு பார்க்கலாம். நான்காம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் பக்கம் 94 சிந்தித்து விடையளிக்கன்னு சொல்லியிருக்காங்க. சிந்தனை, பேசுதல், கற்றல் போன்ற நமது செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. கட்டுப்படுத்தும் உறுப்பு பார்த்திங்கன்னா மூளை. மூளை தான் இவற்றை கட்டுப்படுத்துது. அதன் மூன்று முக்கிய பகுதிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. அடுத்து பக்கம் 109 பார்த்திங்கன்னா ஒன்று மூளை 4 மூளையின் செயல்பாட்டு அலகு டேஷ் கொடுத்துருக்காங்க. இங்கே 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. இதில் சரியான விடை பார்த்திங்கன்னா நியூரான். அடுத்து 2 கோடிட்ட இடத்தை நிரப்புகன்னு கொடுத்துருக்காங்க. அதில் 5வது கோடிட்ட இடம் மட்டும் இந்த பகுதிக்கு செய்ய வேண்டும். அப்போ மனித நரம்பு மண்டலம் டேஷ் பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்றாங்க. அதற்கான விடை வந்து 2, அதாவது மைய நரம்பு மண்டலம், பிரிவு நரம்பு மண்டலம்ன்றது. அடுத்தது வந்து பொருத்துகளை இந்த 5வது இதை மட்டும் நம்ம செய்யணும். மைய நரம்பு மண்டலத்துக்கு சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா மூளை. அப்போ அதை நம்ம குறிச்சிக்கலாம். அடுத்து பக்கம் 110 தானியங்கு நரம்பு மண்டலத்தின் இரு பணிகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. அதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா உடல் நரம்பு மண்டலம் உடலிலிருந்து உணர்வுகளை மூளைக்கும் மற்றும் மூளையிலிருந்து செய்திகளை உறுப்புகள் இயங்குவதற்கும் கடத்துகிறது. தானியங்கு நரம்பு மண்டலம் உடலின் உள்ளுறுப்புகளின் நரம்புகளை கட்டுப்படுத்துகிறது. இதுதான் அதற்கான விடை. அடுத்தது உயர் சிந்தனை வினாக்கள். அதில் வந்து இருசக்கர வாகனம் ஓட்டும்போது ஹெல்மெட் அணிவது ஏன்னு கேட்டிருக்காங்க. இருசக்கர வாகனங்கள் விபத்துக்குள்ளாகும் போது அதில் உள்ளவர்களுக்கு தலைகாயங்கள் அதிகம் ஏற்படுகின்றன. இந்த தலைகாயங்களாலே பெருமளவு மரணம் ஏற்படுகிறது. எனவே தலைகாயங்களை தவிர்க்கவும் மூளையை பாதுகாத்து கொள்ளவும் ஹெல்மெட் அணிவது அவசியமாகும். இதுதான் இதற்கான விட. அப்போ எல்லாரும் கண்டிப்பாக ஹெல்மெட் அணியணும்.